എല്ലാവർക്കും നമസ്കാരം. ദശാവതാര സ്തോത്രത്തിൽ രണ്ടാമത് ശ്ലോകം ഇന്നിക്ക് പകലാം. നിർമഗ്നശ്രുതിജാലമാർഗണദശാദത്തക്ഷണൈർവീക്ഷണൈഃ അന്തസ്തന്വതിവാരവിന്ദഗഹനൗധന്വധീനാമപാം നിഷ്പ്രത്യൂഹതരംഗരിംഗണമിത പ്രത്യൂഢപാതച്ഛടാം ഡോളാരോഹ സദോഹലം ഭഗവതോ മാത്സ്യം വപു പാതുനഹം. നിർമഗ്നശ്രുതിജാലമാർഗണദശാദത്തക്ഷണൈർവീക്ഷണൈ അന്തസ്തന്വതിവാരവിന്ദഗഹനാന്യൗദന്വതീനാമപാം നിഷ്പ്രത്യൂഹതരംഗരിംഗണമിത പ്രത്യൂഢപാതശടാം ഡോളാരോഹസദോഹലം ഭഗവതോ മാത്സ്യം വപു പാതുനഹം. முதல் ஸ்லோகத்தினால பத்து அவதாரங்களையும் எம்பெருமாட்டியோடு அவதரிக்கிறார்கள், பத்து அவதாரங்களையும் லோகத்தில் எடுக்கிறார்கள்ன்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போது இன்னிலேருந்து ஒருவர் அவதாரத்துடைய விசேஷத்தை பற்றியும் சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். நிர்மக்ன ஸ்ருதிஜால, நிர்மக்ன கடலுக்குள்ளே மூழ்கிய ஸ்ருதிஜால வேதராசிகளை மார்கணதசா தத்தக்ஷணை வீக்ஷணைகி, அந்த மார்கண தசா தேடணுன்ற ஒரு அந்த வேளையில் தத்தக்ஷணைகி ஒரு கருத்தோட வீக்ஷணைகி அவனுடைய திருக்கண் நோக்குகளால் தேடிட்டு போகிறான். அவனுடைய திருக்கடைக்கண் பார்வையோடு தேடிட்டு போகிறான். ஔதன்வதீனாமபாம், அதுவும் ஔதன்வதீனாமபாம் அந்த கடலுக்குள்ளே போயின்ட்டுருக்கான் பெருமாள். அது தேடணும்னு சொல்லிட்டு அரவிந்த ககனானி தன்வத்தீவ அவன் போயின்ட்டுருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே எல்லாம் அழகழகான தாமரை மலர்களாக தெரியறது. அவன் போகிற இடம்லாம் தாமரை காடுகள் போல் இருக்கான். அவன் கடலுக்குள்ளே வேதத்தை தேடின்னு போகிறப்போ நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கன மிதக, அதுவும் நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கன எங்கே பார்த்தாலும் ஒரு தடையற்ற ஒரு அலை வீசுறது, ஒன்றுக்கொன்று மோதிண்டு பிரத்யூட பாதச்சடா ஒன்றுக்கொன்று மோதிக்கிறது, எங்கே பார்த்தாலும் ஒரு நீர்த்தொகுதி அப்படியே இருக்குது. டோலாரோக சதோகலம், அழகாக அவன் பெருமாள் போயின்ட்டுருக்கான். அந்த பெருமாள் ஊஞ்சலில் ஆடிண்டு போகிற மாதிரி இருக்கான் ஒரு ஒரு அலையிலையும். சதோகலம் அப்படி ஒரு ஊஞ்சலில் ஆடிண்டு போகிற மாதிரி அவன் உற்சாகத்தோடு அவன் அங்கே போயின்ட்டுருக்கான். பகவதா மாச்சம் வப்பு பார்த்துனகா, பகவதா இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் பகவதா மாச்சம் வப்புகு மீன் வடிவம் கொண்ட இந்த எம்பெருமானவன் நகா பாத்து நம்மை ரட்சிக்க வேண்டும்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தம். அழகான அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். நிறைய இடங்களில் இந்த மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி எடுத்திருக்கா. இதுக்கு மனு ஒரு ஸ்துதி பண்ணியிருக்கார். ஓம் நமோ முக்கியதமாய நமகம் சத்வாய பிராணாய ஓஜசே பலாய மகா மத்ஸ்யாய நமகம் அப்படின்னு மனு ஒரு ஸ்துதி பண்ணியிருக்கார். அதுவும் எப்படின்னா, யாராலையும் அறிய முடியாதபடி ஒரு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்குது. மனிதன் ஒரு பொம்மையை ஆட்டி வைக்கிற மாதிரி இந்த பகவான் இந்த லோகத்தை ஆட்டி வச்சிருக்கார். நீங்கள் இல்லாத போனால் இந்த லோகத்தை யாராலையுமே ரட்சிக்கவே முடியாது. உலகத்து எல்லா இடத்துலையும் ஒரே பிரளயம், ஒரே அந்தகாரம். மக்கள் உலகத்தோடு பார்த்தால் மக்கள் எல்லோரும் மறைந்து போயிருக்கா. நான்கு வேதங்களும் மூழ்கிடுத்து, உலகம் மூழ்கலாம் மக்களும் மூழ்கலாம். ஏன்னா பொதுவாக பார்த்தால் ரெண்டுமே அனித்தியமாக தான் இருக்குது. அதாவது வியாபாரிகமாக அத்வைதிகள் சொல்கிற மாதிரி வியாபாரிகமாக பார்த்தால் ரெண்டுமே அனித்தியமாக தான் தோன்றுறது. ஆனால் வேதம் அப்படி இல்லையா, வேதம் நித்தியம். அது மூழ்கி போயிட்டால் தர்மமே அழிந்து போயிடும். வேதம் எதுக்கு, வேதம் நம்மளையெல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றி நமக்கு மோட்சத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் வேதம் இருக்குது. வேகர விகித கர்மாக்களை நம்ம பண்ணணும். வேறு ஒரு சாம்ராஜ்யத்துக்கு நம்மளை அழிச்சுண்டு போகிற இந்த சம்சாரம்ன்ற இந்த கடலை தாண்டி வேறு ஒரு சாம்ராஜ்யத்துக்கு நம்மளை அழிச்சுண்டு போகக்கூடிய கப்பல் தான் வேதம். அதை காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா.
தண்ணியில் பொதுவாக பாருங்கோ, தண்ணியில் ஒரு விஷயம் முழுகிடுத்துன்னா அதை எடுத்துட்டு வரத்தான் நாமெல்லாம் ஆசைப்படுறோம். அது உள்ளே குதித்து அந்த தண்ணியிலேருந்து அதை எடுத்துகிட்டு வரதான், எந்த பொருளாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வரதான் ஆசைப்படுறோம். சாதாரண ஏதோ நமக்கு தேவையான பொருளையே நான் தண்ணியில் மூழ்கி எடுத்துனா அதை எடுத்துகிட்டு வர ஆசைப்படுறப்போ, எம்பெருமான் வேதமே அசுரன் கடலில் கொண்டு போயிட்டான். அதை எடுத்துகிட்டு வரத்துக்காக அவன் மகா பிரயத்னப்பட்டு இந்த அவதாரத்தை எடுத்து அந்த வேதத்தை காப்பாற்றுறான். வேதம் என்றைக்குமே நித்தியம், அது ஒரு அணுபூர்வி, அதை அழியாமல் பார்த்துக்கணும். எப்படி நம்ம அழியாமல் பார்த்துக்கிறது அப்படின்னா, பெருமாள் சாஸ்திராணி உபதிதே பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேச தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு சொன்ன வேதாந்தத்தில் அந்த சத்ருமுக பிரம்மாவானவர் ஸ்ரீமன் நாராயணன் சத்ருமுக பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிக்கிறான். வேதத்தை உபதேசித்தபடி பிரம்மா என்ன பண்ணுறார், அதன் பிரகாரம் லோகத்தை சிருஷ்டி பண்ணுறார். யதாபூர்வம் அகல்பயத்து, முன் யுகத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த யுகத்தில் சிருஷ்டி பண்ணுறான் பிரம்மா. பிரம்மா சனகாதிகளுக்கு சொல்லி வைக்கிறான், சனகாதிகள் நாரதர்களுக்கு சொல்லி வைக்கிறார், நாரதர் இப்படியே கிரமக்கிரமமாக வருது. ஒவ்வொரு குரு பரியந்தம் சிஷ்யாளுக்கு சொல்லி வச்சு, அந்த சிஷ்யால் தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்லி வச்சு, இப்படி ஆணுபூர்வியாக வரபடினால வேதம் என்றைக்குமே அக்ஷரராசி கிரகணமாக இருந்து அது நிச்சயமாகவே இருக்குது இல்லையா. சம்சாரன்றது ஒரு சாகரம், அந்த சாகரத்தில் நாம் ஒரு மீனை போல் வாழறோம். மீன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஜந்து, சின்ன ஒரு இரத்துண்டுக்காக ஆசைப்பட்டு அது எப்படி வலையில் மாட்டிக்கிறதோ அதே மாதிரி நாமளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்ப விஷயத்துக்காகலாம் யோசித்து நாம் அந்த மோக வலைக்குள்ளே மாட்டின்றுறோம். இந்த வலையிலேருந்து வருங்காலத்தை பற்றி நாம் யோசிக்கிற மீன் யோசிக்கிறதே இல்லை, தண்ணியில் ஆனந்தமாக வாழ்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி நாமளும் வருங்காலத்தை பற்றி யோசிக்காமல் நாம் இந்த மாயையில் சிக்கிண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இதை எப்படி மீன் எப்படி இருக்கிறதோ மாட்டின்ருக்கோ அதே மாதிரி நாமளும் இந்த லோகத்தில் மாட்டின்ருக்கோம். மீனுக்கு எப்படி உள்ளேயும் எதிரிகள் ஒன்னோட ஒன்று முழுங்கிடுறது, அதே மாதிரி வெளியிலையும் பல எதிரிகள், நமக்கும் உள்ளேயும் எதிரி வெளியிலையும் பல எதிரிகள். நம்மளை போல் ஒரு அஜ்ஞானிகளுக்கு இகத்துலேயும் சுகம் இல்லை, பரத்துலேயும் சுகம் இல்லை, எப்போவுமே ஆபத்து தான், கவலை தான், இதை பற்றியே தான் நம்ம யோசிச்சுட்டுருக்கோம். பகவான்கிட்ட நமக்கு எண்ணமே போகிறதே இல்லை இல்லையா. என்ன ஆபத்து வந்தாலும் எப்படி மீன் எப்படி தண்ணீரையே நாடி போயின்னு இருக்கோ அதே மாதிரி இந்த அஜ்ஞானிகள் லோகத்தில் இருக்கக்கூடியவாளும் சம்சார சாகரத்திலேயே ஓழ ஆசைப்படுறா. இந்த கடலை கடந்து போகிறதுக்கு, இந்த சம்சார சாகரத்தை கடந்து போகிறதுக்கு ஒரு உருவம் உண்டு. ஒரு உருவம் உண்டுன்னா அந்த உருவம், ஒரு உருவம் நம்மளை காப்பாற்றிட்டு போகிறது அப்படின்னா அந்த உருவம் வேதத்தை பிரதிதினம் சம்ரட்சிச்சுருக்க அந்த எம்பெருமான் தான் இல்லையா. அந்த வேதத்துக்கே ஆபத்துன்றப்போ அவன் இந்த அவதாரத்தை எடுக்கிறான், சாட்சாத்து மீனை போல ஒரு அவதாரத்தை எடுக்கிறான். லோகத்தில் பாருங்கோ, கடலுக்கு தகுந்த ஒரு கப்பல் இருக்குது, ஆற்றுக்கு தகுந்த ஒரு ஓடம் இருக்குது இல்லையா. ஏன் மாலுமிக்கு தகுந்த கூட கப்பல் இருக்குது லோகத்தில். எனக்கு இந்த சாதாரண ஒரு காரு, எனக்கு இந்த காரு தான் ஓட்ட தெரியும், அந்த கார் ஓட்ட தெரியாதுலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி புத்திக்கு தகுந்தா போலையோ மனசுக்கு தகுந்தா போலையோ நிறைய கப்பல் லோகத்தில் இருந்துன்னு தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னா, மந்திரம் தந்திரம் நாதம் அக்ஷரம் ஜபம் பாராயணம் இது மாதிரிலாம் பண்ணி தான் அந்த வேதத்தை நாம் காப்பாற்றணும். நாம் இந்த வேதத்தை காப்பாற்றலைன்னா லோகத்தில் யார் காப்பாற்றுவா. அந்தாகம் இமாஸ்திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிசிய நாமரூபே வியாக்கரவாணின்னு சொன்னான். பிரம்மாள் சிருஷ்டிச்சுருக்கார் இல்லையா ஒரு ஒரு விஷயத்தையும், அவரே வந்து லோகத்தில் இறங்கி பிரம்மாவை மூலமாக சிருஷ்டிக்கிறார் எல்லாத்தையும் இல்லையா. இப்படி சிருஷ்டிக்கிறப்போ வேதத்தை நாம் காப்பாற்றணும். நம்ம காப்பாற்றணுன்றதுக்காகவே தான் பெருமாள் நம்மளை சிருஷ்டித்தார். ஆக வேதத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. இது யாரா உணர்த்துறா நமக்கு அப்படின்னா, இது பகவான் நமக்கு இந்த மத்ஸ்யாவதாரத்து மூலமாக உணர்த்துற ஒரு விஷயம். வேத்தீத்தி வித்து, அந்த வித் அப்படின்ற வித ஜானேன்ற தாத்துலேருந்து ஏற்பட்டது தான் வேதம்ன்றது இல்லையா. இந்த முன்பு ஒரு முன்னாடி ஒரு அசுரன் இந்த வேதத்தை கொண்டு போனான், இந்த வேதத்தை கொண்டு போனப்போ பெருமாள் நமக்காக காப்பாற்றி கொடுத்தான். அதுவும் காப்பாற்றுறதுக்காக அவன் போன வழியெல்லாம் எப்படி இருக்குன்றது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அவுதன்வத்தீனாம் அப்பாம் அந்தகா அரவிந்த கஹானின்ட்டார். கடலுக்குள்ளே போகும்பொழுது அவன் போகிற இடம்லாம் தாமரை காடுகளாக இருக்கான். ஏன், அவன் ஒரு புண்டரீகாட்சநயனன். அவன் புண்டரீகாட்சநயனாக இருக்கிறபடினால தான் அவன் போகிற வழியெல்லாம் அவனுக்கு தாமரை மலர்களாகவே காட்சி கொடுக்கறது. எம்பெருமான் சர்வேஸ்வரன், அவன் சர்வேஸ்வரனானபடினால அவன் போராடலாமே அப்படியே இருக்குது இல்லையா.
அதுவும் ஆனந்தமாக ஊஞ்சலில் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த அலைகள் எல்லாமே. அந்த அலைகளில் ஆடி ஆடி போய் அந்த அசுரனை கொன்று அந்த மத்ஸ்யாவதாரத்தை எடுத்த எம்பெருமான் வேதங்களை காப்பாற்றி நம்ம இடத்துல கொடுக்குறான். அவன் வேதங்களை காப்பாற்றி நம்ம இடத்த கொடுத்த அந்த வேதத்தை நாம் பிரதி தினம் காப்பாற்றின்றிருக்கணுன்றது சுவாமி தேசிகனுடைய இங்கே ஒரு ஆசை. ஆகையினால் அந்த வேதத்தை காப்பாற்றி கொடுத்த அந்த எம்பெருமான், மத்ஸ்யாவதாரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், சாட்சாத்து அரங்கனே தான். அந்த அரங்கன் நம்ம எல்லாம் பார்த்து நகா நம்ம எல்லாம் ரட்சிக்கட்டும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.